வந்து ஃபைவ் டைம்ஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். என்னென்னா, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கு இருந்தது 20 நாள். 20 நாளில் நான் இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணேன். நான் உங்களுக்கு 50 நாள் சொல்கிறேன். இது யூபிஎஸ்சிக்காக ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சிக்காகட்டும், 50 நாள் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 50 நாளில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். 50 டேஸ் இந்த ஃபைவ் செக் பாக்ஸ் மெத்தட், 50 டேஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். எனக்கு எப்போவுமே வந்து பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த் தான் நான் படிக்கிறேன். நான் இப்போ கூட ஃபைனல் ரிவிஷனுக்காக அந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிவிஷன் ஒரு மெத்தட் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அப்படியே டைம் குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு 4 மணி நேரம் படித்தது. கடைசி இது வந்து சொன்னால் நம்ப மாட்டிங்க, 20 மினிட்ஸில் முடிப்பேன் நான். ஸோ எப்படி வச்சுப்பேன்னா, ஸ்டாப் வாட்ச் வச்சுப்பேன். ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஒரு 30 செகண்ட்ஸ் அலாம் வைக்க நான் ஏற்கனவே படித்தது தான். இந்த ஒரு கொஷின் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு 5 கொஷினும் இழந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப லிமிட்டடான புக்ஸ் வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் வந்து வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜாஃபர் சித்திக். நான் வந்து 2019 நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ரேங்க் 73 வாங்கி டிஎஸ்பி சூஸ் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து 3 ஸ்டேஜ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 10 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் சிலபஸ் படி 10 யூனிட்ஸ் இருக்குது. இதை நான் 10 யூனிட்ஸை வந்து நான் இப்போ எப்படி ஒரு ஜென்ரலாக நான் படிக்கிற ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் என்ன எக்ஸாம் படிக்கிறதுனாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு மெயின் இதுவே வந்து சிலபஸாக தான் இருக்கணும். அடுத்தது ப்ரீவியஸ் 5 to 10 இயர்ஸ் க்வெஷ்சன் பேப்பர். ஒரு மேஜர் சேஞ்ச் சிலபஸில் பண்ணியிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் பாருங்கள். சேஞ்சே இல்லாமல் சிலபஸ் சேஞ்சே இல்லை, ரீசெண்டாக எந்த சிலபஸ் சேஞ்சும் இல்லை அப்படின்னா 10 இயர்ஸ் வரையும் கூட பாருங்கள். ஸோ 10 இயர்ஸ்க்கான க்வெஷ்சன் பேப்பர் நீங்களாக உட்காந்து படிங்க. லைக் க்வெஷ்சன் பேங்க்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. க்வெஷ்சன் பேங்க்ஸ்லாம் போட்டு நீங்களாக படிக்க ஆரம்பிங்க. சிலபஸும் படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் வந்து ஒரு நீங்கள் 5 நாள் கூட எடுத்துக்கலாம். அதை படித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு 5 நாள் கூட எடுத்துக்கலாம். நான் பண்ணேன். நான் ப்ரிலிம்ஸ் நான் கொடுக்குறேன்னு நினச்சப்போ ஒரு 20 நாள் நான் ப்ரிப்ரேஷனுக்கு எடுத்துக்கிட்டேன் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ 20 நாளுக்கு முன்னாடி வந்து நான் இது பண்ணேன். என்னென்னா, எல்லா ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ்லையும் நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். லைக் என்னென்ன சப்ஜெக்டில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போலாம் டீட்டெயில்டாக எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. யூடியூப் சேனல்ஸில் தேடி பார்த்து தான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டிவைட் பண்ணேன். லைக் ப்ரிலிம்ஸ்க்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் வைஸ் டிவைட் பண்ணேன். டிவைட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு வருஷம் 100 கொஷின் இருக்குது ப்ரிலிம்ஸில் அப்படின்னா 100 கொஷினில் எத்தனை 100%ல் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாலிட்டியில் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜியாகிரஃபியில் இருக்குன்றதை போட ஆரம்பித்தேன். ஸோ போட்டுட்டு இயர்வைஸ் போட்டேன். நான் வந்து 2019 பேப்பர் எழுத போகிறேன். ஸோ 19 பேப்பர்னால் அதுக்கு முன்னாடி நடந்து ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு 10 வருஷத்துக்கான க்வெஷ்சன் பேப்பரோ எடுத்துகிட்டு இயர் வைஸ் போட்டுட்டு சப்ஜெக்ட் வைஸ் போட்டுட்டு இதில் எத்தனை கொஷின்னு போட்டுட்டு கடைசியில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்ன்னு எழுதிட்டு அதுக்கு ஆவரேஜ் போட்டு பார்த்தேன். ஆவரேஜ் போட்டு பார்த்ததில் நான் அப்சர்வ் பண்ணது அந்த ட்ரெண்ட் இப்போ மேபி மாறி இருக்கலாம். அப்போ அப்சர்வ் பண்ணது பாலிட்டி ஹிஸ்ட்ரி சயின்ஸ் அண்ட் டெக், இது மூணுத்துக்கும் நல்ல வெயிட்டேஜ் இருந்தது. அப்போது வந்து ஆப்டிடியூடுக்கு மார்க்ஸ் இருந்தது. ஸோ இந்த 4 சப்ஜெக்டுமே வந்து மெயின். ஸோ ஆப்டிடியூடை நம்ம சிசாட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் யூபிஎஸ்சியில். இல்லைன்னா கூட நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து நம்மளோட யூஸ்வலாகவே வந்து நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, தமிழ்நாடுலேருந்து வர பசங்க வந்து ஆப்டிடியூட் நல்லாவே பண்ணுறாங்க. யாருமே வந்து ஆப்டிடியூடில் வந்து கம்மியாக மார்க் எடுத்தாங்கன்னு நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை. நான் இதை டெல்லியிலையும் பார்த்துருக்கேன். எல்லாருமே கேட்பாங்க, எப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க எல்லாம் இவ்வளோ நல்லா மார்க்ஸ் போடுறீங்க, இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஏரியாவாக இருந்தது. ஸோ ஸ்ட்ராங் ஏரியாஸ் ப்ளஸ் இந்த பேட்டர்ன், இது வந்து எப்படி வந்து க்வெஷ்சன் வந்து நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து எப்படி எதில் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு டைம் ஒதுக்குங்க. டைம்னா இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்னு வச்சுக்கலாமே, சயின்ஸ் அண்ட் டெக், பாலிட்டினா பாலிட்டிக்கு நான் நிறைய டைம் கொடுப்பேன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க.
அடுத்தது இப்போது நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டிலேருந்து ஒரு 10 சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் கிளப் பண்ணிங்கன்னா ஒரு 7-5 கொண்டு வந்துடலாம். லைக் சயின்ஸ் அண்ட் டெக், ஜென்ரல் சயின்ஸ்னு இருக்குன்னா அதை நீங்கள் ரெண்டும் ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு இது போட்டுக்கோங்க, லைக் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு பாலிட்டிக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து வந்து ஆப்டிடியூடுக்கு அடுத்து இது அப்படி. ஸோ இத்தனை க்வெஸ்சன்ஸில் இத்தனை இது இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் போடுங்க. நான் வந்து இப்போ எதுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இப்போ அதில் ரெண்டு க்வெஸ்சன் தான் வருஷம் கேட்டிருக்கான், ஒரே வருஷம் தான் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்கான், அந்த சப்ஜெக்ட்டுக்கு உட்காந்து வந்து 10 நாள் படிக்கிறதுக்கும் பாலிட்டிக்கு 10 நாள் படிக்கிறதுக்கும் எது ரிசல்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்? இப்போ பாலிட்டிக்கு வந்து ஒரு 10 நாள் படிக்கிறீங்கன்னா 100 க்வெஸ்சனில் வந்து 20 க்வெஸ்சன்லேருந்து 25 க்வெஸ்சன் பாலிட்டிலேருந்தே கேட்டுறான் அப்படின்னா நீங்கள் பாலிட்டிக் கொடுத்த அந்த 10 நாள் தான் முக்கியம். ரெண்டு க்வெஸ்சன் கேட்காத சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அது, நான் டிகிரியில் படிக்கும்போது எனக்கு வந்த சப்ஜெக்ட் அது, அதில் நான் நல்ல மார்க் எடுத்தேன்னு நீங்கள் நினச்சிட்டு படித்தீங்கன்னா தட் இஸ் நாட் குட். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் டிவைட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வைஸ் டைம் அலாட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் டைம் அலாட் பண்ணி படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நான் வந்து 5 டைம்ஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். என்னென்னா எல்லா மெட்டீரியலுக்கு மேலேயும் நான் நோட்ஸும் எடுத்து வச்சுப்பேன் ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் படிப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் சப்ஜெக்ட் புக்ஸ் ஆகட்டும், எல்லா மெட்டீரியலுக்கு மேலேயும் 5 பாக்ஸ் போட்டுப்பேன். 5 பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு 5 பாக்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் படிப்பேன். ஃபஸ்ட்டு டைம் நான் புதுசாக அந்த புக்கை வாங்கியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டைம் எடுத்தவொடனே பாக்ஸ் போட்டு வச்சுருவேன், 5 பாக்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் படிப்பேன், ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படிப்பேன். என் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போதே பக்கத்தில் பேப்பர் வச்சுக்கிட்டோ இல்லை நோட் வச்சுக்கிட்டோ நோட்ஸ் எடுக்கிறீங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அதனால் என்ன நடந்துரும்னா, அந்த புக்கை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு நோட்டை எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதில் இருக்க எல்லாமே இன்னொரு புக்காக வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க, ஒரு புக்குக்கு ஒரு காப்பி போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரையும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படிச்சுருங்க. ஃபஸ்ட் டைம் ஜென்ரலாக ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா எப்படி படிப்போம்? நம்மளுக்கு வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயம் வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கூட ஞாபகம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த படிக்கிற இன்வால்மெண்ட், நியூஸ் பேப்பர்னா ஒரு விஷயம் படிக்கிறோன்னா ஒரு இன்வால்மெண்ட்டோடு படிப்போம். ஒரு சில சமயம்லாம் வந்து அந்த டேட்டா அண்ட் ஃபிகர்ஸ் கூட எக்ஸாக்டாக சொல்லுவோம். ஈவினிங்கு அடுத்த நாள் கூட கேட்டால் கூட இத்தனை சதவீதம் வந்து ஏதோ கொடுத்துருக்காங்களாம்ப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் நாம். ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் படிங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நியூஸ் பேப்பர் மெத்தட் ஃபஸ்ட் அப்படியே கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டே போங்க. படிச்சுட்டே போக போக உங்களுக்கே அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட் வரும். இப்போ பாலிட்டின்னா பார்லிமெண்ட்டுன்ற சாப்டர் படிக்கிறீங்கன்னா பார்லிமெண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரியாதுன்றதை நினச்சிக்கோங்க. எனக்கு தெரியும்ப்பா, நான் +1 +2 படிச்சிருக்கேன், நான் யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன், இதெல்லாம் மறந்துட்டு நான் வந்து இது எனக்கு தெரியாது ஆமாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் அந்த மனப்பான்மை இருந்தால் தான் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இடம் கொடுக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பார்லிமெண்ட் பற்றி படிக்கிறீங்க, அப்படியே இல்லை இன்னும் லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட்டு அப்படின்லாம் படிச்சுட்டு சரி ஓகே இந்த பார்லிமெண்ட் பற்றி படித்ததில் இவ்வளோ இருக்குது, நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பியும் செகண்ட் டைம் படிக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் வேறு சப்ஜெக்ட்ஸ் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரீட் கொடுத்துருங்க. இந்த நியூஸ் பேப்பர் ரீடுங்கிறது வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுத்துருங்க. நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, நான் வந்து இந்த மெட்டீரியல் தான் படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் எதுவாக வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் வந்து இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறனால அந்த மெட்டீரியல் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டான மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியல் படிங்க. எனக்கு எப்போவுமே வந்து பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் தான் நான் படிக்கிறேன். நான் இப்போ கூட வந்து நான் படிக்கலைன்னா கூட லக்ஷ்மிகாந்த் அப்டேட்டட் எடிஷன் போட போட நான் வாங்கிட்டே இருப்பேன். அது எனக்கு வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்கிறது. நிறைய பேர் டிடி பாசு தான் படிங்கன்னு சொல்லுவாங்க பாலிட்டிக்கை. ஸோ டிடி பாசு படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு நான் ஸ்பெக்ட்ரம் படித்தேன். ஸ்பெக்ட்ரம் எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் என்னென்னா ஒரு இப்போது ரீசெண்ட் எடிஷன்லாம் ரொம்ப பெருசாக டிக்ஷனரி சைஸில் போட ஆரம்பிச்சிட்டான். நான் வாங்கின எடிஷன் வந்து ஐ கெஸ் 4th நினைக்கிறேன், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும், ஒரு வாய்ப்பாடு மாதிரி தான் இருக்கும், பாக்கெட்லேயே போட்டுக்கலாம், அவ்வளோ சைஸ் தான் இருந்தது. அதே ஸ்பெக்ட்ரம் வச்சு தான் நான் இப்போ வரையும் கூட படிச்சுட்ருக்கேன், ரொம்ப பழைய புக் அது. அதே ஸ்பெக்ட்ரம் வச்சு தான் படிக்கிறேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா,
நீங்கள் வந்து அதே மெட்டீரியலை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிக் டு இட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு. எப்படின்னா இப்போது நிறைய சிலபஸ் ஆட் ஆன் ஆகலாம், அதுக்கு நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் கண்டிப்பாக வந்து என்ன, நான் இந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு வந்து வெளியே க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க, ஒரு க்வெஸ்சன் வெளியே கேட்டுட்டாங்கன்றனால அந்த புக்கை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா வந்து அது முட்டாள்தனம். அந்த புக்கிலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் எத்தனை க்வெஸ்சன் நீங்கள் அந்த புக்கில் படித்து நீங்கள் 5 க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. வராத ஒரு க்வெஸ்சன் நினச்சிட்டு அந்த புக்கை நீங்கள் வந்து தூக்கி போட்டுருவீங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. மெட்டீரியல் வந்து ஒரே மெட்டீரியல், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப லிமிட்டடான மெட்டீரியல் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பெரிய வாஸ்டான சிலபஸ், ஸோ வாஸ்டான க்வெஸ்சன் பேப்பர் தான் அமைய போகுது. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற அதே மெட்டீரியல் தான் உங்கள் காம்படிட்டரும் படிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத அதே க்வெஸ்சன் தான் அவங்களுக்கும் தெரிய போகுது, அவங்களுக்கும் தெரியாமல் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு 5 க்வெஸ்சன் இழந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப லிமிட்டடான புக்ஸ் வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 8 சப்ஜெக்ட்னா கரெக்டாக 8 புக்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான தவிர, மற்ற எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 புக்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 புக்கு அப்படின்னு படிக்கிற பழக்கம் வேண்டாம். ஸோ மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் போட்டுக்கோங்க. அடுத்தது நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. நியூஸ் பேப்பர் ரீட் வந்து ஃபஸ்ட்டு ரீடு கொடுக்கறது வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொடுத்துறீங்க, படிச்சுறீங்க, சரி ஓகே குவாலிட்டியில் இந்த சப்ஜெக்ட்னால் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா வரும். அடுத்தது வேறு வேறு சப்ஜெக்ட் அப்படியே படிங்க, திருப்பியும் அதே குவாலிட்டி திருப்பியும் எடுக்கிறீங்க, செகண்ட் ரீட் கொடுக்குறீங்க. செகண்ட் ரீட் கொடுக்கறது தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ரீட் கொடுக்கறது சும்மா ஜென்ரலாக தான். செகண்ட் ரீட் படிக்கிறப்போ நீங்கள் என்ன பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணணும், நான் பென்சிலில் கோடு போடுறேன், இல்லை ஹைலைட்டரில் கோடு போடுறேன், இல்லை பெனில் எழுதி வச்சுக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட மெத்தட். நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட மெத்தட். நீங்கள் எப்படி படிப்பீங்க, எப்படி எழுதுவீங்கன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலிங்ஸ்லேருந்து வர பழக்கம், அதெல்லாம் மாற்றிக்கவே முடியாது. பட் இது வந்து நான் இந்த ஸ்டடி மெத்தட் என்னன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஈஸியாக நம்ம ஒரு மெமரைஸ் பண்ணிக்கிறதாகட்டும், ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதாகட்டும், அதுக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கிட்ட மெத்தடாக சொல்லுவேன். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் வந்து படிங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களாகவே இருக்கட்டும், செகண்ட் டைம் எடுக்காதீங்க. திருப்பியும் தேர்ட் டைம் வர்றது திருப்பியும் படிங்க. திருப்பியும் படித்தீங்கன்னா தேர்ட் டைம் தான் வந்து உங்களுக்கு மனசில் பதிய ஆரம்பிக்கும். லைக் தேர்ட் டைம் தான் நீங்களே க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிப்பீங்க, சரி இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கானே, இப்போ பார்லிமெண்ட்டில் இவ்வளோ மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டினா இதுன்னு கொடுத்துருக்கான், சிம்பிள் மெஜாரிட்டிக்கு வேறு பேர் ஏதாச்சும் இருக்கா, ஆர்டினரி மெஜாரிட்டினா என்ன இப்படின்றது நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. இது வந்து நீங்கள் கேட்குறது எப்படி வரும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து ஒரு பேர் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தேர்ட் டைம் நல்லா தெளிவாக படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாப்டர் வந்து ஒரு 4 மணி நேரம் எடுக்குதுன்னா, செகண்ட் டைம் வந்து அது ஈக்குவலாக எடுக்கும், 4 மணி நேரம் எடுக்கும். தேர்ட் டைம் வந்து 3 மணி நேரம் எடுக்கும். ஸோ தேர்ட் டைம் படிக்கிறீங்க, தேர்ட் டைம் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அண்டர்லைன் பண்ணி வைக்கிறீங்க, சைட்டில் நோட்ஸ் எடுக்கிறதுனா சின்ன சின்ன நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறீங்க. நான் எப்படி படிப்பேன்னா, அந்த பேஜ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி வச்சுப்பேன், ஸோ தட் நான் அதே மெட்டீரியலிஸ்டிக் இதாக இருக்கணும் அப்படின்றதுனால, வேறு எதுவும் மெட்டீரியல் மாறிடக்கூடாது அப்படின்றனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் எங்கே படித்தாலுமே நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்லையோ நான் அதில் எழுதி வச்சுப்பேன், பார்லிமெண்ட் சாப்டரில் எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு தேர்ட் டைம் படிக்கிறீங்க. அடுத்தது ரெண்டு செக் பாக்ஸ் டிக் ஆகிருக்கும். தேர்ட் டைம் படிக்கும்போது ரெண்டாவது செக் பாக்ஸ் டிக் பண்ணுங்கள். ஃபோர்த் டைம் படிங்க, மூணாவது செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு ரெண்டு செக் பாக்ஸ் விட்டு வச்சுருங்க. கரெக்டாக ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 40-50 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 50 நாளைக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ராசஸ் இது எல்லாமே. லைக் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ், மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுறது, நாலு டைம் ரிவிஷன் கொடுத்து 3 செக் பாக்ஸ் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னும் 2 செக் பாக்ஸ் பாக்கி இருக்குது. நீங்கள் அந்த 50 நாள் வந்து நீங்கள் டைம் போட்டு சப்ஜெக்ட் வெயிட் படி, நான் இத்தனை நாளைக்கு குவாலிட்டி படிப்பேன், இத்தனை நாளைக்கு ஹிஸ்ட்ரி படிப்பேன்னு போட்டு நீங்கள் முடிச்சுட்டு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த புக்கு வந்து புதுசாக தெரியாது. அது வந்து ஏற்கனவே படித்த புக்காக தான் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, ஒரு பயமே இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் 4வது வாட்டி ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லாமே படிச்சுட்டு டிக் பண்ணுங்கள். ஃபைனல் ரிவிஷனுக்காக அந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிவிஷன் ஒரு மெத்தட் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அப்படியே டைம் குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு 4 மணி நேரம் படித்தது, கடைசி இது வந்து சொன்னால் நம்ப மாட்டிங்க 20 மினிட்ஸில் முடிப்பேன் நான். ஸோ எப்படி வச்சுப்பேன்னா,
ஸ்டாப் வாட்ச் வச்சுப்பேன். ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு எவ்ரி 30 seconds வந்து ஒரு அலாம் அடிக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஒரு 30 seconds அலாம் வைக்க நான் ஏற்கனவே படித்தது தான் மேலேருந்து கீழே வரையும் கட 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 கடகடன்னு ஒரு லை ரஃப்பாக ஒரு இது கொடுத்துருவேன், ஒரு ரீட் கொடுப்பேன். இது தான் ஓகே, இதுதான் வரப்போகுது, இது இந்த கொஷின் தான் இருக்கும், இதில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் ரிவைஸ் பண்ணிடுவேன். ரிவைஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அடுத்த ஒரு ஒன் மினிட் ஸ்டாப் வச்சுருவோம். ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் வந்து கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்ப்பேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து 5th revision. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே படிக்கவே தேவையில்லைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த புக்கை விட்டு வேறு எதுவுமே வெளியேருந்து போகவோ உங்களுக்கு வந்து மறந்துருச்சுன்ற ஒரு தயக்கமோ கண்டிப்பாக வராது. ஸோ அந்த 5 செக் பாக்ஸ் போட்டுட்டு 5 செக் பாக்ஸ் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோடய ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ப்ளஸ் சிசாட் வந்து நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, அதனால் வந்து ஒரு 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை ப்ரிப்பேரே பண்ணாமல் போய் எழுதுகிறவங்க இருப்பாங்க, அது அவங்களோட கான்ஃபிடென்ஸை பொறுத்து. பட் உங்களுக்கு சிசாட் வந்து உங்களுக்கு நான் ஆவரேஜ் தான், நான் வந்து சிசாட் வரலையா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு சிசாட்டுக்குன்னு டைம் கொடுங்க. லைக் சிசாட் வந்து மோஸ்ட்லி எப்படின்னா வந்து அது மெத்தட் வைஸ் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் ஸ்பீடு டாப்பிக்கில் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைமு அதில் ஒன்று இருக்கும், ப்ராஃபிட் லாஸில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் பிரிச்சுட்டு அதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து எனக்கு கணிதன்னு ஒரு புக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கணிதன் வந்து 3 பார்ட்டாக வந்தது, ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருந்தது, ஒன்று பேப்பர் வைஸ் இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. அதில் ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் போக, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஷார்ட்கட்ஸ் போக, இதிலிருந்தும் ஷார்ட்கட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த புக்ஸு உங்களுக்கு இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட் சோர்ஸை வச்சுக்கிட்டு சிசாட் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி டெய்லி ஒரு 3 மணி நேரம் நைட்டு இல்லை விடிய காலையில் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளோ அப்போது வந்து 3 மணி நேரம் வந்து போட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஸோ சிசாட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடும். மற்ற சப்ஜெக்ட்ஸும் வெயிட்டேஜ் படி படிச்சிட்டிங்க. ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் வந்து எல்லாமே படிக்கணும், நான் வந்து இவ்வளோ படித்து வச்சுருக்கேன், இப்போ இது எல்லாமே எப்படி ரிவைஸ் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணுமா இல்லை ஜிஎஸ் ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நேச்சுரலாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டு அந்த இது வந்து கரண்ட் அஃபேர்ஸா ஜிஎஸ்ஸா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் என்ன கேட்டவரையும் என்ன சொல்லுவேன்னா ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்ல வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினாகவே இருந்தாலும் அதில் வந்து 1 or 2 statements வந்து ஜிஎஸ்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் லீட் எடுக்கலாம். அதனால் ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்லலாக நீங்கள் எவ்ரிடே படிச்சுட்டு தான் இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கட்டும். இது வந்து நீங்கள் எல்லா மெட்டீரியல்லையும் இப்போ செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸா அதை 5 தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 5 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிஎஸ் படிச்சுக்கோங்க, லாஸ்ட் டே சிசாட் படிச்சுக்கோங்க. சிசாட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே போய் எக்ஸாம் கொடுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் ப்ரிலிம்ஸில். ஸோ இது வந்து எனக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கு இருந்தது 20 நாள், 20 நாளில் நான் இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணேன். நான் உங்களுக்கு 50 நாள் சொல்கிறேன், இது யூபிஎஸ்சிக்காக ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சிக்காகட்டும் 50 நாள் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 50 நாளில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். 50 டேஸ் இந்த 5 செக் பாக்ஸ் மெத்தட் 50 டேஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம்.